டேய் ராஜா, ரொம்ப பசிக்குதுடா, ஏதாச்சும் ஆர்டர் பண்ண. உடனே பசி வந்துடும் ஜி. ஆ அண்ணா, ஒரு சில்லி சிக்கன், ஒரு சிக்கன் பிரியாணி, தென் ஒரு ஆம்லெட். பார்க்க தான் ஆளு உளுண்டு இருக்கான். ஆர்டர் பண்றதுப்ப பேய் மாதிரி ஆர்டர் பண்றா. எனக்கு போதும். டேய் உனக்கு என்னடா வேணும்? இல்லம்மா ஜி, ஒரே ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் போதும். என்னடா லெமன் ஜூஸ் போதுமா? அது போதும். வயிறு நீ ஆர்டர் பண்ணதுலயே ரொம்ப ஃபுல் ஆயிருச்சு. நான் வேணா அதல கொஞ்சமா ஷேர் பண்ணிக்கிறேன். ஓ அப்படியா, சரி ஓகே. அண்ணா அது மட்டும் எடுத்துட்டு வாங்க. ஓகே. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? ஒரு பொண்ணு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறான். இதெல்லாம் எதுக்கு லவ் கல்யாணம்லாம்? செட்டாகாத நினைக்கிறேன். நீங்கள் வரட்டும், இதுவே நான் பண்ணியிருந்தா சும்மா இருந்திருப்பானா? ஏய் கோச்சிக்காதியா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உனக்கு கொஞ்சம் கூட அருவங்கிட்டு இல்லையா? ஒரு பொண்ணு மூணு மணி நேரமாக இதே இடத்துல வெயிட் பண்ணி வைப்பேன். போகிற வரவில் எனக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் தெரியுமா? இல்லைடா இது செட்டாகாத இதுக்கப்புறம். ஏன் கோச்சிக்கிறேன், நான் வந்த பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் கேப் எடுத்துக்கிட்டு வந்தேன். கோச்சிக்காதையா, இதுவே நான் லேட் பண்ணியிருந்தா சும்மா இருப்பியா? சரி டைம் ஆயிடுச்சு, வா போகலாம். சாரி ப்ளீஸ். ஹே சாரியா, பஸ் லேட் ஆயிடுச்சு. ஆட்டோல தான் வந்தேன். ஓ ஒண்ணு பிரச்சனை, ஹோமர் கேனே இல்ல. நான் ரொம்ப நேரம் இல்ல இல்ல இல்ல, நான் இப்பதான் வந்தேன். வந்து கொஞ்ச நேரமா ஆகுது, ஒண்ணு பிரச்சனை இல்ல. மா ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு. இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன். ஹோமல வா, போல வா, போல. டைம் ஆகுது. வா ராஜா, போலமா. எப்படி இருக்கு இந்த Dress? சீக்கிரம் அருமையா இருக்குமா, போலாம். சூப்பரா இருக்கு. உண்மையா நல்லா இருக்குமா, சூப்பர் கலர் செலெக்ஷன்மா, நல்லா இருக்கு. இது ஒண்ணும் இல்லைம்மா, சாதாரணமா தான் இருக்கேன். சூப்பர் கலர் செலெக்ஷன்மா, கிளிமா இருக்கு. போலாமா? வேணாம் வேணாம்மா, கிளி கொஞ்சம் நல்லா அழகா இருக்கு. போலாமா? டைம் ஆகுது. என்னடா புது மாப்பிள்ள, கெட்டு போயிட்டு இருக்கு லைஃபு. ஏடா நீ வேற, ஏன்டா நானே கல்யாணம் பண்ணி லைஃப் நாசமா போச்சு, வெறுப்புல உட்காந்துருக்கேன். ஏன்டா? சரி நேற்று டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். போலாமா? போடா இவனே, கொண்டாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா நான் ரெண்டுல ஒன்று இல்லைன்னா ஆகிடுவா. இதோ சார் பேசிட்டே இருக்கும் போது ஃபோன் வருது. ஹலோ ஹலோ. ஆ சொல்லுமா, எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸில். இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா? ஏ மணி இன்னும் ஆறு தானே ஆகுது, ஏழு மணிக்கு தானே கிளம்புவோம் யூஸ்வலாக. மணி ரெண்டு, நைட் வந்து ஆஃபீஸில் ஸ்டே பண்ணி காலைல வருவேன் சொல்லு. ஆ ஹலோ, நான் உனக்கு சொல்ல மறந்துட்டேன் பாரு. சொல்லு. இன்னைக்கு ஃப்ரைடே ப்ளஸ் மந்த் எண்ட் வேற, வர்க் நிறைய இருக்கு. ஓகே. எப்படியும் ஒரு மணி ஆயிடும் ஷோ முடிய. இல்ல இல்ல, ஒரு மணி ஆயிடும் வர்க் எல்லாம் முடியறதுக்கு. சோ நான் நைட் அந்த டைமுக்கு கிளம்ப முடியாது. சோ நான் காலையில கிளம்பி வந்துட்டுமா? டேய் ராஜா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். உன் பக்கத்து அந்த உருப்படத்தான் இருக்கானா? ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வர, இல்ல ரோட்லயே படுத்துக்கோ. நான் தான் சொன்னேடா அவளுக்கு எப்படியும் கழுத மூக்கு ஓப்பம் போச்சுட்டா. நான் என்னடா பண்ணேன், என்ன திட்டுறதுக்கு? கூட்டுன்னு போய் என்ன நாசமாக்குறவனே நீ தானடா. இவளுங்க கிட்ட உண்மையை சொன்னாலும் திட்டுவாளுங்க, பொய் சொன்னாலும் திட்டுவாளுங்க. திட்டு வாங்குறது நம்ம லைஃப்னு ஆயிடுச்சு மச்சி, வாங்கிதான் ஆகும்.